ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாந்தி இல்லம் சேனலில் இன்றைக்கி வந்து என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டாசி மாசை ஸ்பெஷல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சில நேரம் பார்த்தீங்கன்னா வீட்டில் பசங்க வந்து நான்வெஜ் வேணும்னு கேட்பாங்க, வீட்டில் இருக்கவங்களே நான்வெஜ் வேணும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வாழைக்காய் வச்சு சிம்பிளாக நீங்கள் வந்து நல்லா மட்டன் கொடுத்து கறி மாதிரியே அதே டேஸ்ட்லேயே வந்து வாழைக்காய் வச்சு பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு நாலஞ்சு வாழைக்காய் எடுத்து குக்கரில் கொஞ்சமாக தண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டுருங்க. நல்லா குழைவாக வெந்துடும். அதுக்கு பிறகு வெந்த பிறகு எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்லா தோலெல்லாம் எடுத்துருங்க. அழகாக சூப்பராக வந்துடும், நல்லா குழஞ்சும் வெந்துடும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து சின்ன பூண்டுன்றனால ஒரு 10 பற்கள் சேர்த்துருக்கேன், பெருசாக இருந்தால் ஒரு 5 பற்கள் போதும். பட்டை வந்து ஒரே ஒரு துண்டு. ஏலக்காய் ஒன்று, 2 கிராம்பு, 2 மிளகாய் வற்றல். நீங்கள் கூட வேணுனா கூட சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். கசகசா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் பொட்டுக்கடலையும் சேர்த்துருக்கேன். எல்லாமே இந்த அளவுக்கே சேர்த்து செஞ்சிங்கன்னா சூப்பராக வருங்க. நீங்கள் சோம்பு கூட சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உப்பு கல்லுப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அரைச்சிட்டு நம்ம தேவைன்னா பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை இந்த மாதிரி பத்துக்கு நம்ம வந்து வடை உருண்டையெல்லாம் செய்வோம் பார்த்திங்களா, அந்த பத்துக்கு நம்ம அரைச்சி தனியாக எடுத்துக்கலாம். வாழைக்காய் பாருங்கள் சூப்பராக குழஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆறின பிறகு நீங்கள் கையாலே கூட நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா நல்லா மேஷ் ஆகிடும். இது மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த எந்த கெட்டியும் அந்த வாழைக்காயோட இதெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா நசுக்கி பிசைஞ்சிட்டிங்கன்னா சூப்பராக வந்து நல்லா குழஞ்சிருச்சு இல்லையா, நல்லா டக்குன்னு ரெடி ஆகிடும். இதிலே வந்து ஒரே ஒரு ஆனியன் சேர்த்துக்கலாங்க. குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் தனி மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த பேஸ்ட், இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியெலாம் சேர்த்துட்டிங்கன்னா அப்போ நல்லா வராது. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரம் வேணால் காரம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்து உப்பு கொஞ்சமாக தூள் உப்பு வந்து நான் சேர்த்துருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்ல மாதிரி உருட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருட்டுறதுக்கு ஷேப் வந்ததுன்னா ஓகே. ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கடலை மாவு இல்லை பொட்டுக்கடல பவுடர் கூட நீங்கள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து வந்துடுங்க. நல்லா இப்போ அது வந்து வர ஷேப்பு கூட நீங்கள் தட்டி போட்டுக்கலாம். எல்லாமே வந்து பாருங்கள் உருட்டினீங்கன்னா ஜஸ்ட் அப்படி உருட்டி போட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு ரெடி ஆகிடும். ஃபாஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா. நல்லா போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா 2 பக்கம் திருப்பி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா அப்படியே பிச்சு சாப்பிட்டு வாயில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்படியே கரைஞ்சி ஓடிடும். அப்படி இருக்கும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். வாயில் வச்சாலே அப்படியே கரைஞ்சி போயிடுங்க, அந்தளவுக்கு நல்லா வந்து சூப்பராக இருக்கும். அரிசி மாவு வேணுன்னா கூட நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொறுப்புறும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி மாவுலாம் நான் சேர்க்கலை, சேர்க்காமலே பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். வீட்டில் வந்து பசங்களுக்கெலாம் இப்போ நான்வெஜ் சாப்பிடாத டயத்தில் எல்லாருக்குமே நான்வெஜ் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டெம்ப்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வாழைக்காயை வச்சு டக்குன்னு சிம்பிளாக வாழைப்பூலெலாம் கூட செய்வாங்க இது மாதிரி. பட் நம்ம வாழைக்காயில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம், டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வாழைப்பூ, இப்போ மட்டன் கோழா உருண்டை, சிக்கன் கோழா உருண்டைலாம் செய்கிற மாதிரி இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள். நல்லா செவந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அது மாதிரி பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் வச்சு கொடுத்துடலாம், நல்லாவே இருக்கும். நல்லாவே உங்களுக்கு வந்து சூப்பராகவே இருக்கும், நல்லா மொறுமுறுனே இருக்கும். ஸோ நல்லா வீட்டில் கண்டிப்பாக இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். சாந்தி இல்லம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் இருக்குது, ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் இருக்குது, நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்லாம் நிறையா வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வரிசையில் நம்ம வந்து வாழைக்காய் கோலா உருண்டை வந்து செஞ்சு போட்டிருக்கேன். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். மட்டன் கோலா உருண்டை நம்ம எப்படி சாப்பிட்றோமோ, நீங்கள் மட்டன் கோலா உருண்டை இது எப்படி இருக்கோ அது மாதிரியே இருக்கும் நீங்கள் சாப்பிடும்போது. ஸோ நான் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்தி இல்லம் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.